உங்களுக்கு என்ன அறிமுகம் நான் கொடுக்கறது? ஒரு பாடலாசிரியர்னு கொடுக்கறதா, இல்ல ஒரு மியூசிக் டைரக்டரா, இயக்குனரா, சிங்கரா, ஆக்டரா, வாய்ஸ் ஆக்டரா? அப்பப்பா எத்தனை பரிமாணங்கள். அதாவது ஒரு மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அது இவர் தாங்க. வணக்கம் உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள். இது வந்து வேற யார் டிவியோ மாதிரியே இருக்குது. இல்லை, நான் ஹரி நாங்கள்லாம் ரொம்ப நீண்ட கால நண்பர்கள். அது இல்லாமல் எனக்கு பெரிய மரியாதை பண்ண டிவி இது. கிளியில் வந்த மூணு பாட்டு எங்கள் அம்மாவோட பாட்டு. அந்த கிளி ஒன்ன தேடுது அம்மாவோட பாட்டு. அப்புறமேல அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொந்தமில்லை பௌதமில்லை வாடுது ஒரு பறவை அது தேடுது. இதெல்லாம் தாலாட்டு பாட்டு. சாமி பாட்டா கூட பண்ணலாம். ஈக்கு துண்டு மேல போட்டு எங்க போற சாமி. இதான் எங்க அம்மா. எங்க அம்மா எங்களுக்கு உங்க அம்மா பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆமா பாருங்க, அவங்களுக்கு விளக்கு, அவங்களுக்கு விளக்கு ஏற்றி அவங்களதான் கூப்பிடுது. அவங்க தவிர அவங்க பரலாம், அவங்க பெத்து கொடுக்கலாம். நீங்க எது நான் ஏதுதான் எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்வது, ஒரு கொடியில் ஊஞ்சலாடும் இரு மலர்கள் நீயும் நானும், உனக்காக எனக்காக நீ இரண்டு எழியோ சேர்ந்து காணோ அரிய காற்று புரிய நான்.